ஹலோ ஒன் வெல்கம் டு சாந்தி உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானலை சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு மூணு பூண்டும் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா லைட்டாக இப்போ தான் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்கணும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தன கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நிறையா சேர்த்துக்கலாம் ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வானல் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்து பொறிஞ்ச பிறகு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல அதை ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக மசிச்சு சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா சாப்பிடும்போது பட்டாணி கடிப்பட்டா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அது கொதித்து சேர்ந்து வரும்போது மசாலா சேரும் இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மசாலா பூரிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி கொத்தமல்லித்தழ தூவி இறக்கிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பூரியில் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் பானிப்பூரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல குட்டி குட்டி பூரி அது இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பொடியாக்கிட்டு மசாலா அது கூட சேர்த்துக்கோங்க இது நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ சேர்த்தோம்னா க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடலாம் இது மேலே கொஞ்சம் ஓமப்பொடி இருக்குல்ல அது கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குடைச்சோ சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மசாலா வந்து பூரிக்கு மசாலா பூரிக்கு மட்டும் வச்சுக்க முடியாது வச்சுக்க வேண்டாம் இது தேவைன்னா தோசை இட்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூட நான் எக்ஸ்ட்ரா க்ரீன் சட்னியும் புளி சட்னியும் சேர்த்துக்கிறேன் இதோட ரெசிபி சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெசிபி பிடிச்சிருந்தேனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்